வணக்கம். அக்டோபர் மாதத்தின் சிறப்பு நாட்கள். இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான குண அதிசயங்களை கொண்டுள்ளது. அதே போல் ஒவ்வொரு மாதத்திலும் வித்தியாசமான சிறப்பு நாட்களும் பண்டிகைகளும் உள்ளது. கிரிகோரியன் செப்டம்பர் அக்டோபருடன் இணையும் இந்து மதமான அஸ்வின் பல பண்டிகைகளை கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த ஆண்டு தேவி பசுகா வருகிறது. இந்த சிறப்பு மாதத்தில் நவராத்திரி மட்டுமின்றி மேலும் பல பண்டிகைகள் வரவுள்ளது. கொரோனா பெருந்தொற்றால் வீட்டிற்குள் முடங்கி இருக்கும் மக்களை வெளியே அழைத்து வர இந்த பண்டிகைகள் தொடர்ச்சியாக வருகிறது. அக்டோபர் 2020 தொடர்ச்சியாக வரும் பண்டிகைகள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். அக்டோபர் 1 அதிக மாஸ் பூர்ணிமா. அதிக மாசின் பௌர்ணமி நாள் அதிக் மாஸ் பூர்ணிமா என்று குறிப்பிடுகிறது. இந்த நாளில் மக்கள் விஷ்ணுவை வணங்குகிறார்கள். வீட்டில் பணி இடங்களில் சத்திய நாராயண பூஜையை ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு நாள் நோன்பு வைத்து வழிபடுகிறார்கள். அக்டோபர் 13 மற்றும் அக்டோபர் 27 ஏகாதசி அக்டோபர் 27 தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. ஏகாதசி நாளில் விஷ்ணுவின் பக்தர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்து பூஜை செய்து மோட்சத்தை அடைய அவர்கள் ஆசிர்வாதங்களை நாடுகிறார்கள். அக்டோபர் 14 மற்றும் அக்டோபர் 28 பிரதோஷம் திரையோதாசி திதியில் சிவபெருமானின் பக்தர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்து மாலையில் பூஜை செய்கிறார்கள். இது பிரதோஷ விரதம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த மாதம் இது அக்டோபர் 14 மற்றும் அக்டோபர் 28 தேதிகளில் அனுசரிக்கப்படும். இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான ஆசிர்வாதங்களை பெறலாம். அக்டோபர் 5 விபுவனா சங்கடஸ்ரீ சதுர்த்தி. இந்த நாளில் விநாயகர் பக்தர்கள் ஒரு நாள் நோன்பை கடைபிடித்து இரவில் சந்திரனை பார்த்த பின்னர் அதை முடிக்க வேண்டும். ஆதி மாஷின் சங்கடஸ்ரீ விபுவனா சங்கடஸ்ரீ சதுர்த்தி என்று குறிப்பிடுகிறது. அக்டோபர் 17 முதல் அக்டோபர் 26 வரை நவராத்திரி மற்றும் துர்கா பூஜை. இந்த ஆண்டு நவராத்திரி துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 9 நாட்கள் அக்டோபர் 17 முதல் அக்டோபர் 25 வரை கடைபிடிக்கப்படும். மேலும் துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் அக்டோபர் 22 முதல் தொடங்கும். நவராத்திரியின் போது வட இந்தியாவில் பக்தர்கள் 9 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். தென்னிந்தியாவில் சிலைகளை பொம்மைகளையும் நிறுவி தேவிகளை வணங்குகிறார்கள். இந்த பாரம்பரியம் குழு என்று அழைக்கப்படுகிறது. நவராத்திரி பெண்பால் சக்தியை கொண்டாடுகிறது மற்றும் துர்காவின் 9 வடிவங்களுக்கு ஒத்துழைக்கிறது. கூட்டாக நவதுர்கா என்று அழைக்கப்படுகிறது. துர்கா தேவி மகிஷாசுரன் என்ற அர்க்கனை ஒழித்ததாக நம்பப்படுகிறது. எனவே அவர் மகிஷாசுர மர்த்தினி என்றும் புகழப்படுகிறார். அக்டோபர் 25 விஜயதசமி. அசுரவேந்தன் ராவணனை போரிட்டு ராமர் பெற்ற வெற்றியை கொண்டாடுவதற்கும் மகிஷாசுரன் மீது மா துர்காவின் வெற்றியை கொண்டாடுவதற்கும் விஜயதசமி அனுசரிக்கப்படுகிறது. இது ஒரு புனிதமான நாள் என்று நம்பப்படுகிறது. ஏனெனில் இது முறையே தர்மம் என்றதையும் பொய் மற்றும் தீமைக்கு மேலான நன்மைகளையும் குறிக்கிறது. அக்டோபர் 26 மைசூர் தசரா. மைசூரில் நடைபெறும் விஜயதசமி கொண்டாட்டங்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒன்று. ஆயிரம் கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடி விஜயதசமியை கொண்டாடும் இது பாரம்பரிய நிகழ்வு. விழாக்கள் நவராத்திரியில் முதல் நாளில் தொடங்கி விஜயதசமி நாள் வரை தொடர்கின்றன. ஊர்வலங்கள் தெருக்களில் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் முக்கிய நிகழ்வு தங்க மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் சாமுண்டேஸ்வரி தேவியின் சிலை. அக்டோபர் 29 மிலாடி நபி. மிலாடி நபி அல்லது ஈத் இ மிலாடி நபிகள் நாயகியின் பிறப்பை நினைவு கூறுகிறது. இஸ்லாமிய நாட்காட்டியின் 3வது மாதமான ரபி ஹல் அவளின் 12 நாளில் அவர் மக்காவில் பிறந்தார். இது இஸ்லாமிய மக்களின் முக்கியமான விழா. அக்டோபர் 30 கோஜாகரா பூர்ணிமா. அஸ்வினி பௌர்ணமி நாள் ஷரத் அல்லது கோஜாகரா பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாட்டின் கிழக்கு பகுதியில் மக்கள் லட்சுமி பூஜையை கொண்டாடுகிறார்கள். அக்டோபர் 31 வால்மீகி ஜெயந்தி மற்றும் மீராபாய் ஜெயந்தி. சிறந்த சமஸ்கிருத எழுத்தாளரும் முனிவருமான வால்மீகி மற்றும் கவிஞர் மீராபாயின் பிறந்த ஆண்டு இந்த நாளில் அனுசரிக்கப்படும். பண்டைய இந்தியாவின் மிகப்பெரிய காவியங்களில் ஒன்றான ராமாயணத்தை இயக்கியதற்காக வால்மீகி பாராட்டப்படுகிறார். மீராபாய் கிருஷ்ணர் மீதமான பக்திக்கும் பெயர் பெற்றவர். என்ன நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. அப்பதான போட்டு வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.